சிறுநீரியல் அறுவை சிகிச்சை நிபுணர், கங்குநாடு கிட்னி சென்டர், கோயம்புத்தூர். இப்போ சிறுநீரக கற்கள் தொடர்பான நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில். சிறுநீரக கற்கள்ங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து பிரியிற ஒரு தாது பொருட்கள் அளவுக்கு அதிகமாக ஆகி நம்ம சிறுநீரில் கரைஞ்சி வெளியே போகாமல் கிட்னியிலேயே தங்கிறதுனால வர நோய் தான் சிறுநீரக கற்கள். அது ஆரம்பத்தில் எடுத்த உடனே 10 மில்லிமீட்டர் 15 மில்லிமீட்டர்னு வளராது. ஆரம்பத்தில் 1 மில்லிமீட்டர் 1.5 மில்லிமீட்டர்னு வளர ஆரம்பிச்சு அது மேலே ஒவ்வொன்றா படிஞ்சு படிஞ்சு தான் பெருசாக ஆகும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டால் கரைஞ்சிடும், அதே 10 ஸ்பூன் போட்டால் கரையாது. அதே மாதிரி தான் சிறுநீரில் வந்து தாது பொருட்கள் அளவு, உதாரணத்துக்கு ஆக்சலேட், கால்சியம், பாஸ்பரஸ், யூரிக் ஆசிட், சிஸ்டின், இது போன்ற தாது பொருட்கள் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்தே பிரிஞ்சு ரத்தத்தில் போயிட்டு அந்த ரத்தத்தில் கிட்னிலேருந்து பிரியும் போது நமக்கு அந்த தாது பொருள் அதிகமாக இருக்கும்போது அது படிஞ்சு தான் கிறிஸ்டல்ஸ்னு சொல்லுவோம், அதுலேருந்து படிஞ்சு தான் ஒன்று மேலே ஒன்று படிஞ்சு படிஞ்சு தான் நம்ம கற்களை உருவாகிறது. நிறைய பேர் தப்பாக நடத்துப்பாங்க. இப்போ தக்காளி சாப்பிடப்படான்னு சொல்லுவோம், இப்போ தக்காளியில் விதை இருக்குது அந்த விதை தான் கல்லாக மாறுது அப்படின்னு நினச்சிப்பாங்க, அது கிடையாது. தக்காளி தோலில் தான் ஆக்சிடென்ட்ங்கிற தாது பொருள் இருக்கும், ஸோ அதுலேருந்து தான் கல் உருவாகுது. இப்போது சிறுநீரக கற்கள் யாராருக்கு வரும்னு பார்க்கலாம். சிறுநீரக கற்கள் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து 70 வயசு 80 வயசு ஆன பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் மோஸ்ட் காமனாக வர்றது, அதாவது முக்கியமாக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் குரூப்ஸ், 20-45 வயசு உள்ளவங்களுக்கு தான் மோஸ்ட் காமன் அஃபெக்ட் பண்ணும். சின்ன குழந்தைகளுக்கே வரும், பெரியவங்களுக்கு வரும். சின்ன குழந்தைகளுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து தாது பொருள் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி ஆர் கன்ஜெனிட்டல், அவங்க மெட்டபாலிக் உடம்புல இருக்க அந்த மெட்டபாலிக் மாறுபாடு காரணமாக அதனால வரலாம். பெரியவங்களுக்கு வர்றது வந்து உங்களுக்கு இந்த சின்ன பாதையில் அடப்பு, ப்ராஸ்டேட் சொல்லுவோம் அந்த அடப்பு, இல்லை ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் யூடிஐன்னு சொல்லுவோம், அதனால வரலாம் உங்களுக்கு. இப்போ சின்ன கற்கள் வந்தால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்ம பார்க்கணும். சின்ன கற்கள்னு வந்தாலே மெயின் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வலி, பெயின் இருக்கும், முதுகில் வந்து வலி வரும். ரெண்டாவது வந்து சிறுநீரில் ரத்தம் கலந்து போகும், சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் கலந்து போகும். மூணாவது வாந்தி வரும். ஏன் வலி வருதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிட்னிலேருந்து உருவாகிற ஒன்றுக்கு வந்து அந்த வர பாறையில் கல் அடைச்சிட்டு இருக்கனால அந்த ஒன்றுக்கு ஃப்ரீயாக போக முடியாதனால அந்த கிட்னி வந்து அந்த ஒன்றுக்க தள்ளுறதுக்கு பார்க்கும். அப்படி தள்ளுறதுக்கு பார்க்குறதுனால வர்றது தான் வலி. ரெண்டாவது வாந்தி ஏன் வருதுன்னா கிட்னிக்கும் வயிற்றுக்கும் ஒரே நரம்பு சப்ளை. இப்போ கிட்னியில் அடப்பு இருந்தால் அது வயிற்றுலேயே அடப்பு இருக்குமா நினச்சிட்டு அது நம்ம என்ன உள்ள என்ன போட்டாலும் அது வந்து வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வாந்தி வர்றதுக்கு காரணம். இதோடு இல்லாமல் யூரோசெப்சிஸ் சொல்லுவோம், இன்ஃபெக்ஷன், அந்த சிறுநீர் தங்கியிருக்கனால அதில் உள்ள கிருமிகள்லாம் நிறையா பெருகி உடம்புல கலந்துடும். ஸோ அது யூரோசெப்சிஸ், ஃபீவர் வரலாம், ஜுரம் வரலாம். இது எப்படியே நீ தொடர்ந்துகிட்டே போச்சுன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு கட்டத்தில் அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், உப்புச்சத்து அதிகமாக ஆரம்பிக்கலாம். இதுதான் மோஸ்ட் காமனாக வர்ற தொந்தரவுகள் சிறுநீர் கற்கனால. இப்போ ஒருத்தருக்கு சிறுநீர் கற்கள் இருக்கு அப்படின்னா அவங்க முதல் தெரியுது அவங்களுக்கு வலி தான் முதல் வரும். அப்படி வலி வந்தோடனே அவங்க டாக்டர் போடுறாங்க, டாக்டர் முதல் பண்ணுற டெஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட் தான் மோஸ்ட் காமனாக பண்ணுற ஸ்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிட்னி அடப்பு இருந்தால் அது வீக்கம் தெரியும், கிட்னி இந்த கல் அடப்புனால கிட்னி வீங்க இருக்குங்கிறது தெரிய வரும். அது சில சமயம் கல்லையும் கண்டுபிடிச்சிடலாம். அல்ட்ராசவுண்டில் வந்து சில மேலக கல், இல்லை வியூஜே ஜங்ஷன் கல், இந்த மாதிரி கற்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது டெஸ்ட்டு எக்ஸ்ரே கேபி வந்து பேசிக் டெஸ்ட்டு, பட் அது எல்லோரும் பண்ணி தான் ஆகணும், அதுலேயும் கல் தெரியலாம். பிளட் டெஸ்ட் பார்க்கணும், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்புச்சத்து எப்படி இருக்குது, கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவரம் அது தெரிய வரும் நமக்கு. தி பெஸ்ட் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் சிடிகேயூபி, அதுதான் வந்து நமக்கு வந்து கற்கள் எங்கே இருக்குது, எத்தனை இருக்குது, கிட்னி வீக்காக இருக்காங்கிறத காமிக்கக்கூடிய பெஸ்ட் டெஸ்ட்டு சிடிகேயூபி. இந்த மாதிரி சில டெஸ்ட்கள் பார்த்தா நம்ம வந்து கற்கள் இருக்கா, இருந்தால் எத்தனை இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரும்.
சிமிலர் கற்கள் உருவாகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன இப்போ பார்ப்போம். நம்ம இப்போ சிமிலர் கற்கள் உருவாக்கான முதல் காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக குடிக்கிறது. இப்போ ஒரு மனிதருக்கு ஒரு 24 hours ஒரு நாளைக்கு தேவையான தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 3 liters தண்ணி. அது பெரும்பாலும் யாரும் இப்போ ஏசியில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த இப்போ ஏசி கண்டிஷனில் இப்போ சாஃப்ட் செஞ்சு ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்கெலாம் வந்து தண்ணி தாகம் கம்மியாக எடுக்கும். ஸோ அதனால் தண்ணி கம்மியாகவே குடிப்பாங்க அவங்க. ஸோ தண்ணி கம்மியாக குடிக்கிறது தான் கல் உருவாகிறதுக்கான முதல் காரணம். ரெண்டாவது வந்து அளவுக்கு அதிகமாக நான்வெஜ் எடுத்துக்கொள்வது, சிக்கன் மட்டன் ஃபிஷ் இந்த மாதிரி நான்வெஜ் எடுத்துக்கொண்டதுனாலையும் வந்து அதுலேருந்து யூரிகாசின்கிற வேதிப்பொருள் நிறையா பிரிக்கும் உடம்புல. அது யூரிகாசின்கிற வேதிப்பொருள் பிரிஞ்சு நம்ம கிட்னியில் நிறையா படிகிறதுனால அதுலேருந்து யூரிகாசிக் ஸ்டோன் உருவாகும். இதோட மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக் டிசார்டர், உடம்புல இருக்க ஜீரண கோளாறு காரணமாகவும் கல் நிறையா உருவாகும். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் மெட்டபாலிசம் டிசார்டர்லையும் கல் உருவாகும், கால்சியம் மெட்டபாலிசம் டிசார்டர்லையும் கல் உருவாக்கும், பாராதைராய்டு ஹார்மோன் டிசார்டர்லையும் கல் உருவாகும். ஸோ இதெல்லாம் தான் கல் அதிகமாக உருவாகிறதுக்கான காரணங்கள். இப்போ கல் ஒருத்தருக்கு உருவாயிடுச்சுன்னா அவங்க வந்து டாக்டர் போவாங்க. இப்போ வெளியே கிராமத்தில் இருந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு எம்பிஎஸ் டாக்டர்ஸ்ட்டாக போவாங்க, இல்லை யூஸ்வலாக வகுத்து வழினாலே ஒரு ஃபஸ்ட்டு எம்பிஎஸ் டாக்டர் ஃபிசிஷியன் டாக்டர் தான் போவாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா கல் எத்தனை இருக்கு எங்கே இருக்குங்கிற வர தெரிய வரும். கல்லுடைய சைஸை பொறுத்து அந்த கல்லுக்கான வைத்தியங்கள் மாறுபடும். இப்போ கல்லுடைய அளவு வந்து 5 millimeters மற்றும் அது கீழேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் போட்டோ மாத்திரைகள் மூலமாகவோ மெடிசின் மூலமாகவே வந்து கல்லை வந்து வெளியேற்றிடலாம். அந்த உள் சிலிண்டர் பாதை யூரிட்டன்னு சொல்வோம், அந்த யூரிட்டருடைய அளவு வந்து தோராயமாக 2-4 millimeters அளவு இருக்கும். ஸோ நம்ம கல்லுடைய அளவு வந்து 5 millimeters இருந்ததுன்னா நம்ம அந்த யூரிட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கான மருந்து கொடுத்து அதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு அதிக ஒன்றுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கான மருந்து கொடுத்து அதிக தண்ணி குடித்தோம்னா அந்த அதிக தண்ணியிலேருந்து அதிக ஒன்றுக்கு உற்பத்தி ஆகி அந்த ஒன்றுக்கு ஃபோர்ஸ்லேயே வந்து அந்த 5-6 millimeters சைஸுக்கு கீழே உள்ள கல்லுகள்லாம் அடிச்சுட்டு அந்த சிறுநீர் பாதை வழியாகவே வெளியே வந்துடும். இதே இந்த சிறுநீருடைய அந்த சிறுநீர் கற்களுடைய அளவு வந்து இப்போ உதாரணத்துக்கு more than 6 millimeters 7 millimeters இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆனால் அதோடைய நாட்கள் வந்து அந்த சிறுநீர் பாதை இருட்டில் வந்து கல் அடைச்சிச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் 10 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த 10 நாளில் எல்லாரும் பொதுவாக மக்கள் தேர்ந்தெடுக்கிறது வந்து பெரும்பாலான மக்கள் தேர்ந்தெடுக்கிறது வந்து நம்ம வந்து அந்த நெருஞ்சி புல் சாருன்னு சொல்லுவாங்க, இந்த தண்டு சாருன்னு சொல்லுவாங்க, பெரியவர்கள் சொல்லுவாங்க, இல்லை நாட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய வேலை என்னன்னா இது எல்லாமே வந்து அதிக ஒன்றுக்கு உற்பத்தி பண்ண வைக்கும், அவ்வளவுதான் ஒழிய கல்லுக்கு அதுக்கும் நேரடியாக சம்மந்தம் இல்லை. ஸோ நீங்க நெருஞ்சி முள் சாப்பிட்டாலும் சரி, இல்லை தண்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை தண்ணி அதிகமாக குடிச்சாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய காலம் ஒன்று இருக்கு, 10 நாள். 10 நாளுக்குள்ள அந்த இருட்டில் அடைச்ச கல் வெளியே வராட்டி கிட்னிக்கு ஆகிற டேமேஜ் வந்து இர்ரிவர்சிபிள் டேமேஜ் சொல்லுவோம். ஸோ 10 நாளுக்குள்ள நம்ம கல் அகட்டிட்டோம்னா அந்த டேமேஜான நெஃப்ரான்ஸ் வந்து அகெயின் வந்து சரியாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் டியூரேஷன் வந்து மேக்ஸிமம் 10 days வச்சுக்கோங்க. 10 days கல் வெளியே இல்லைன்னா எய்தர் நீங்கள் வந்து சர்ஜரி எண்டோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி எடுத்துக்கணும், இல்லை வந்து PCNR சம் அதர் மீன்ஸ் சர்ஜரி பண்ணி நீங்கள் வந்து அதை எடுத்துக்கணும். இப்போ நம்ம முதல் பார்த்தது வந்து மெடிசின் மூலமாக எப்படி நம்ம கல்ல வெளுத்தோங்கிறத பார்த்தோம். இப்போ சைஸ் வந்து லொக்கேஷன் ஆஃப் தி ஸ்டோன், சைஸ் ஆஃப் தி ஸ்டோன் இதை பொறுத்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ், வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது நமக்கு. இப்போ முதல் இருட்டர் பார்த்துப்போம். இருட்டரில் உள் சிறுநீர் பாதையில் கல் இருக்குது, மோர் தென் 6 millimeters கல் இருக்குது அப்படின்னா URSL யூரிட்ரோ ரீனோஸ்கோபி லித்தோட்ரிப்சி, இது வந்து ஒன்று நம்பர் ஒரு வகையான வைத்தியம். இது நம்ம சிறுநீர் பாதை வழியாகவே உள்ளே போயிட்டு அந்த உள் சிறுநீர் பாதைக்குள்ளே இருக்க கல்லை வந்து லேசர் மூலமாகவோ இல்லை ஆக்சிஜன் மூலமாகவோ வந்து நம்ம கல்லை வந்து பொடி பண்ணி அதை நம்ம எடுத்து வருவோம். இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது வகையான ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ கல் வந்து கிட்னிக்குள்ளே இருக்குது, கிட்னிக்குள்ளே வந்து சைஸ் வந்து 7 millimeters வந்து 1.2 millimeters இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ESWL ஷாக் வேவ் தெரப்பி மூலமாக நம்ம உடைக்கலாம். ஷாக் வேவ் தெரப்பிங்கிறது நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினில் படுக்க வச்சு வெளியேந்து ஒரு ஷாக் வேவ் வந்து அந்த கிட்னிக்கு கல் நோக்கி உள்ளே செலுத்துவோம். அந்த ஷாக் வேவில் வந்து கல் ஃபுல்லாக பொடிஞ்சு இந்த ஒன்றுக்குள்ளேயே கரைஞ்சி வெளியே வந்துடும். இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். மூணாவது வகை ட்ரீட்மெண்ட் வந்து கிட்னிக்குள்ளே இருக்க கல்லுக்கு வந்து இப்போ அதே 7 millimeters ஒரு 1.5 millimeters வரைக்கும் கல்லுக்கு வந்து RIRS சொல்லுவோம், ரெட்ரோகிரேட் இன்ட்ராரீனல் சர்ஜரி. இது நம்ம வந்து முத பார்த்த URSL மாதிரியே சிறுநீர் பாதை வழியாக உள்ளே போயிட்டு
உள் சிறு பதே உள்ள போய் கிட்னி வரைக்கும் ரீச் ஆகி ஃப்ளெக்ஸி ஃப்ளெக்ஸ் ஆகும் நல்லா வளைஞ்சு கிட்னிக்கு கீழையும் போகலாம் மேலையும் போகலாம் சைடிலையும் போகலாம் எல்லா பக்கமும் போய் அப்பர் கேலிக்ஸ் மிடில் கேலிக்ஸ் லோவர் கேலிக்ஸ் சொல்லுவோம் எல்லா கேலிக்ஸும் போய் அங்கே இருக்க சிறு சிறு கற்கள் பெரிய கற்கள் எல்லாத்தையும் வந்து லேசர் மூலமாக பிடிச்சி நம்ம எடுத்து வரலாம் இந்த வகையான ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் ஆர்ஐஆர்எஸ் ரெட்ரோகிரேட் இன்ட்ராரினல் சர்ஜரி இப்போ கல் வந்து 1.5 மேலே இருக்குது அல்லது 1.5 சென்டிமீட்டரே ஹார்டு ஸ்டோனாக இருக்குது அவுன்ஸ்ஃபீல்ட் யூனிட் வந்து அதை சீட்டில் பார்த்தா சொல்லுவாங்க அவுன்ஸ்ஃபீல்ட் யூனிட் மோர் தன் 1000 இருக்குது அப்படின்னா நம்ம வி கேன் கோ ஃபார் மினி பிசிஎன்எல் பெர்குட்டனியஸ் நெஃப்ரோலித்தோட்டமி அது முதுகில் முதுகு வழியாக ஒரு 1/2 சென்டிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டருக்கு தூரம் போட்டு முதுகு வழியாக கிட்னி அப்ரோச் பண்ணி கிட்னி டைரக்ட் பண்ணி கிட்னிக்குள்ளே போயிட்டு அது உள்ள கல்லெலாம் நம்ம வந்து லேசர் மூலமாக உடச்சி எடுத்துட்டு வர்றது இதுக்கு வந்து பிசிஎன்எல்னு சொல்லுவோம் பிசிஎன்எல்லே மினி பர்க் மைக்ரோ பர்க் நிறைய வகை இருக்குது அது வந்து அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் பிசிஎன்எல்னு சொல்லுவோம் ஸோ இந்த இத்தனை கடைசியாக வந்து லேப்ராஸ்கோப்பிங்னு 100 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது கீஹோல் சர்ஜரி ஒரு சிறு தொலை போட்டு அது தொலை வழியாகவே இப்போ கிட்னியோடைய பொசிஷன் வேற மாதிரி இருக்கு அங்கே நார்மலாக இல்லாமல் வேற மாதிரி திரும்பி இருக்கு இல்லை கிட்னியில் கல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நேரடியாகவே லேப்ரோஸ்கோபி மூலமாக உள்ளே போய் கிட்னியில் இருக்க கல்லை கிட்னியை ஓப்பன் பண்ணி கிட்னியில் கல்லை எடுத்து வர்றது இது ஒரு வகையான வைத்தியம் இதுதான் இந்த மாதிரி சில வழிமுறைகளால் நம்ம வந்து கிட்னி கல்களை நம்ம அகற்றிக் கொள்ளலாம் இப்போ கல் உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த உருவான நபருக்கு வந்து அடுத்த 1 வருஷத்துக்குள்ள திரும்ப கல் உருவாக்கின சான்ஸ் வந்து 10% சான்ஸ் இருக்கு அதே நபருக்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள திரும்ப கல் உருவாக்கின சான்ஸ் வந்து 50% சான்ஸ் இருக்கு ஸோ அவங்க வந்து ஹைரிஸ்க் குரூப் சொல்லுவோம் ஸோ ஒரே வீட்டில் 4 பேர் இருப்பாங்க ஒருத்தர் மட்டும் கல் இந்த வருஷம் உருவாகிருக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க ஆனால் அந்த கல் ஏற்கனவே உருவான நபருக்கு திரும்பவும் 10 வருஷத்துல திரும்பவும் கல் உருவாகும் மற்ற 3 பேர் உருவாகாது இதுக்கு காரணம் வந்து அவர் உடம்பு இருக்க சில வகையான மெட்டபாலிக் மாறுபாடுகள் தான் ஸோ நம்ம வந்து ஒருத்தர் கல் உருவாகிட்டா அவங்களுக்கு வந்து எப்படி பெர்மனண்டாக நம்ம அந்த கல் நோயிலேருந்து தப்பிக்கலாங்கிறது கண்டிப்பாக அவர் தெரிஞ்சாகணும் அந்த டாக்டர்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அதை நம்ம வழிமுறையை பின்பற்றணும் மெயின் மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் ஸோ நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் 3 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கனாலே அந்த நம்ம உடம்புலேருந்து பெரிய தாது பொருட்கள்லாம் வந்து அந்த ஒன்றுக்குள்ளேயே அடிச்சுட்டு வெளியே வந்துடும் சின்ன கிருஷ்ணா இருக்கும்போதே பெருசாக வளர்க்கும் முன்னாடி ஒரு 1/2 மில்லிமீட்டர் 1 மில்லிமீட்டர் கிருஷ்ணா இருக்கும்போதே நம்ம அந்த இதில் வந்து ஒன்றுக்குள்ளே வந்து அடிச்சுட்டு வெளியே வந்துடும் இதுதான் வந்து முதல் ப்ரிவென்டிவ் மெஷர் அதாவது அடுத்து எப்படி உருவாங்க பார்த்துக்கிறத மெஷர் இப்போ ரெக்கரண்ட் ஸ்டோன் ஃபார்மர் இப்போ திரும்ப திரும்ப கல் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மெட்டபாலிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஃபுல்லாக வந்து அவங்க உடம்புல வந்து என்னென்ன தாது பொருட்கள் என்னென்ன மாதிரி இருக்குது அவங்க மெட்டபாலிக் டிசார்டர் என்ன இருக்குங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை மூல பொருளை வந்து நம்ம அந்த மூல நோயை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அதுதான் முதல் நோய் அதை நம்ம சரி பண்ணால் தான் நம்ம வந்து அந்த கல் உருவாகிறதுக்கான நோயை நம்ம சரி பண்ண முடியும் ரெண்டாவது வந்து கல் உருவான பேஷண்ட் வந்து நம்ம அல்கலைசேஷன் சொல்லுவோம் யூரினில் வந்து கொஞ்சம் அந்த ஆசிட் தன்மையை கொஞ்சம் அதிகமாக கம்மி பண்ணி அல்கலின் அதிகமாக வச்சுக்கணும் அதுக்கான மருந்து தருவோம் அந்த மருந்தை வந்து ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதே அது திரும்ப திரும்ப கல் உருவாகிட்டு இருக்குன்னா அப்போ அவங்க வந்து ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் கூட அந்த மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சில வழிமுறைகளால் வந்து அவங்க வந்து மறுபடியும் கல் உருவாகாமல் தடுத்துக்க முடியும் அதே மாதிரியே அல்ட்ராசோனோகிராஃபி வந்து எவ்வரி 6 மாதத்துக்கு பார்த்துட்டேனாலே கல் வந்து சிறுசாக இருக்கும்போதே ஒரு சேஃப் less than 5 mm இருக்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அப்போயே மருந்து மூலமாகவே வந்து ஆப்ரேஷன் வரைக்கும் போகாமையே மருந்து மூலமாகவே நம்ம வந்து கல்லை சரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சிறுநீர் கற்கள் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை வைத்தியம் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இப்போ வைத்தியம் பண்ணாமல் சிலர் வந்து ஆப்ரேஷனுக்கு பயந்துட்டு வந்து அலோபதி டாக்டருக்கு வரமாட்டாங்க அவங்க வந்து வேற வேற வைத்தியம் எடுப்பாங்க நான் அது வேற வைத்தியம் வந்து எடுக்க வேணாம் சொல்லலை பட் வந்து நான் சொல்கிற இது வந்து என்னென்னா டைம் பீரியட் இப்போ அந்த யூரிட்டில் கல் அடைச்சது அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது 10 நாளுக்குள்ளே கல் வந்து இப்போ எதர் மீன்ஸ் நீங்கள் தண்ணி குடிச்சோ இல்லை தண்டு மூலமாகவோ இல்லை வந்து இந்த நெருஞ்சி முள் சார்ஜ் சொல்லுவாங்க அது மூலமாகவோ இந்த இதில் வெளியே வரல அப்படின்னா நம்ம எண்டோஸ்கோப் போட்டு எடுத்துக்கிறது நல்லது அப்படி எடுக்காம விட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கல் அடைச்சனால கிட்னி வந்து வீங்கிட்டே போகும் அந்த கிட்னி வீக்கத்தினால அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த கிட்னி செல்ஸ் நெஃப்ரான்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு டேமேஜ் ஆகும் அப்படி 2 வருஷம் டேமேஜ் ஆகிறனால முதல் பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியாது ரெண்டாவது வந்து ஜுரம் வரும் 3வது யூரோசெப்சிஸ் இன்ஃபெக்ஷன் அதில் உள்ள இன்ஃபெக்ஷன் உடம்புலாம் பரவி யூரோசெப்சிஸில் போகும்
நாலாவது கிட்னியே சில ஒரு கட்டத்தில் வந்து செயலிழந்து போகக்கூடிய தன்மை கூட இருக்குது. அதனால் வந்து கல்லுக்கு வந்து உரிய வைத்தியம் பார்த்துக்கிறது மிக மிக நல்லது. சிறுநீர் கற்கள் சம்பந்தமான ஒரு அடிப்படை உண்மையில இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக நன்றி. மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.